மக்களே வணக்கம். பாகற்காயும் அதன் மகத்துவமும் பாகற்காய் பன்மடங்கு நன்மைகளை உள்ளடக்கிய அருமருந்து அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக மினரல்கள் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த இந்த பாகற்காய் சர்க்கரை நோயாளிகளுக்கு கிடைத்த வரம் அப்படின்னே சொல்லலாம் மக்களே. ஸோ சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த பாகற்காய்க்கு இருக்குங்க மக்களே. அது மட்டும் இல்லை மக்களே, இதில் பொட்டாசியம் விட்டமின் சி நிறைந்துள்ளது. அதோடு இது சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேற்றங்கள் இதில் இருக்கிறதால உடலினுடைய வீக்கம் மற்றும் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை எதிர்த்து போராட உதவுகிறதுங்க மக்களே. இப்படி பல மருத்துவ பண்புகளை உள்ளடக்கிருக்கக்கூடிய பாகற்காயில் என்னென்ன கூடுதல் நன்மைகள் இருக்கு அப்படின்றத பார்த்தா மக்களே நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு இந்த பயனுள்ள தகவல் நிச்சயமா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. உங்களால் எத்தனை பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ அத்தனை பேருக்கும் ஷேர் பண்ணுங்க, இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கலாம். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காம செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். பாகற்காய் உங்களுடைய ரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்துகிறது. பாகற்காய் ரத்தத்தினுடைய சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்குள்ள வைக்க உதவுகிறது. இது இன்சுலினுடைய உற்பத்தியை அதிகரித்து குளுக்கோஸ் உடைய அளவை நம்ம உடல்ல குறைக்க உதவுகிறது. இதே ஆரோக்கியத்தை பாதுகாக்குதுங்க மக்களே பாகற்காய். பாகற்காய் உடல் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புடைய அளவை வந்து பார்த்தீங்கன்னா குறைக்க உதவுவதால இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது. இதனால மாரடைப்பு பக்கவாதம் போன்ற பாதிப்புகளிலிருந்து நாம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை தடுத்துக்கலாம். எடை இழப்புக்கு பாகற்காய் உதவுகிறதுங்க மக்களே. பாகற்காய் நார்ச்சத்து நிறைந்த உணவு அதாவது காய் அப்படின்றதால இது எடை இழப்புக்கு சிறந்தது அப்படின்னே சொல்லலாம். அதோடு பாகற்காய் சாப்பிட்டவுடன் நீண்ட நேரத்திற்கு வயிறு நிரம்பியே இருக்கும் அப்படின்றதால உங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிக்காது. ஸோ பசி எடுத்தால் தான் நீங்கள் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா பசி உணர்வு உங்களுக்கு தோன்றாம இருக்கிறதால குறைவான உங்களுக்கு உணவுக்கு உங்க உடலுக்கு ஏத்த உணவு நீங்க சாப்பிடும்போது எடை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இழக்க ஆரம்பிச்சிருவீங்க. சோ நீங்க கம்ஃபர்டபுளான ஜோன்ல உங்களுடைய உடம்பு வச்சிருப்பீங்க. செரிமானத்திற்கு நல்லது இந்த பாகற்காய். மலச்சிக்கல், வயிற்றுப்போக்கு, வயிறு மந்தம், வயிற்று உப்புசம் உள்ளிட்ட அனைத்து செரிமான பிரச்சனைகளுக்குமே பாகற்காய் சிறந்த மருந்தாக இருக்குங்க மக்களே. இது குடல் ஆரோக்கியத்தை உங்களுக்கு மேம்படுத்துதுங்க மக்களே. பாத்தீங்களா மக்களே, பாகற்காயில எந்த அளவுக்கு அதிசயத்தன்மைகள், மகத்துவங்கள், மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கு அப்படின்னு நிறைய பேர் பாகற்காய் கசப்பா இருக்கீங்க, அது எப்படிங்க சாப்பிட்றது அப்படின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவலைப்படுவாங்க. ஆனால் நீங்கள் அப்படி நினைக்காதீங்க. பாகற்காயோடைய கசப்பு சுவை போகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பாகற்காயை வெட்டி ஊற வச்சுட்டு அதில் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நீங்கள் வந்து ஊற வச்சிட்டீங்க அப்படின்னா பாகற்காயினுடைய கசப்பு சுவை கொஞ்சம் மட்டுப்படும். ஸோ நீங்கள் கொஞ்சம் மட்டுப்பட்ட அந்த பாகற்காயை நீங்கள் சாப்பிடும்போது கசப்பு சுவை உங்களுக்கு குறைவாக தான் தெரியும். பாகற்காயை கசப்பு கசக்குது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக சாப்பிடாமல் இருக்கக்கூடிய பல நபர்களும் இந்த மாதிரி பாகற்காயை வெட்டி தண்ணீரில் ஊற வச்சு உப்பு போட்டு அதை ஊற வைக்கும்போது அதோடைய கசப்பு தன்மை கொஞ்சம் மட்டுப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் பாகற்காயை தினமும் சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. உங்களுடைய உடல்நல ஆரோக்கியத்தை உள் உறுப்புகளிலிருந்து ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. இந்த பயனுள்ள தகவலை நிச்சயமாக உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. உங்களால் எத்தனை பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ அத்தனை பேருக்கும் ஷேர் பண்ணுங்கள், இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கலாம். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அடிக்கடி வந்து சேரும். நான் உங்கள் அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி மக்களே.